Example 6.7. Find the slope of the straight line passing through the point 5,7 and 7,5. Also find the angle of inclination of the line with the x-axis. So point கொடுத்துருக்காங்க, ஒரு லைனோட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 5,7, 7,5 சொல்லிட்டு அதோட ஆங்கிள் கேட்குறாங்க, எக்ஸாக்சிஸோட எவ்வளோ ஆங்கிள் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. முதல்ல கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து நம்ம X1 Y1 எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு முதல்ல அதோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறாங்க, ஸ்லோப் அந்த அந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறாங்க. Y2 - Y1 / X2 - X1. ஸோ Y2 வந்து 5 - Y1 வந்து 7 - 5. அப்போ -2 / +2. அப்போ அந்த ஆன்சர் வந்து -1 வருது. இது வந்து ஸ்லோப். சரிங்களா, இப்போ ஸ்லோப் வச்சுக்கிட்டு நான் அப்போல்லாம் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம்ல, எம் ஈக்குவல் டு டேன் திட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே தெரியும். அப்போ எம் ஈக்குவல் டு டேன் திட்டா, எம் ஈக்குவல் டு டேன் திட்டா ஈக்குவல் டு, ஸோ எம்மோட ஸ்லோப்பு தான் -1 தெரிஞ்சு போச்சுல, அப்போ டேன் திட்டா. சரிங்களா, அப்போ டேனுடைய எந்த டிகிரி -1 அப்படின்னு பார்க்கும்போது 135 3π/4 வேல்யூ. டேனுடைய எந்த டிகிரி -1 அப்படின்னு பார்க்கும்போது 3π/4 வேல்யூ. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3π/4. அடுத்தது எக்ஸாம்பிள் 6.8. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கட்டிங் அண்ட் இன்டர்செப்ட் வந்து 5 ஃப்ரம் த நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அண்ட் இட்ஸ் இன்க்ளினேஷன் அண்ட் ஆங்கிள் வந்து 150 டிகிரி டு த எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது என்னன்னா, கிவன் தட் நெகட்டிவ் ஆஃப் ஒய் இன்டர்செப்ட் இஸ் 5, அதாவது இன்டர்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இன்டர்செப்ட்னு 5 கொடுத்தாங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நெகட்டிவ் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால் -5 எடுத்துக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. பியோட வேல்யூ வந்து -5. அதே மாதிரி ஆங்கிள் வந்து தீட்டா வந்து 150. சரிங்களா, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம முதல்ல ஸ்லோப்பை கண்டுபிடிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம ஒய் ஈக்குவல் டு MX + B அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, லைனுடைய ஈக்குவேஷன் இருக்குது இல்லை, ஸ்லோப்பும் தீட்டாவும் ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்டும் தெரியணும். ஸோ ஒய் இன்டர்செப்ட் கொடுத்துட்டாங்க, அப்போ நம்ம ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணால், ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, ஸோ ஆங்கிள் வச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா, அப்போ டேன் தீட்டா வந்து டேன் 150. டேன் 150 டிகிரி தெரியல அப்படின்னா அதை எப்படி பிரிச்சுக்கலாம், டேன் 180 - 30. டேன் 180 - தீட்டா வந்து -tan θ, அப்போ -tan 30, அப்போ -1/√3. இதை வந்து டேன் 150 வேல்யூ. இப்போ இது ரெண்டு என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஒய் ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ வந்து -1/√3 x + -5, அவ்வளோதான். ஸோ இந்த √3 வந்து கிராஸ் பண்ணிடலாம், எல்சிஎம் எடுத்துகிட்டு கிராஸ் பண்ண வேண்டியதான். ஒய் ஈக்குவல் டு -x - 5√3/√3. அப்புறம் இந்த √3 கிராஸ் பண்ணால் y√3 வரும். சரிங்களா, y√3 எல்லாம் ஒரே சேர்க்க ஒன்றுதெல்லாம் +x + √3 y + 5√3 = 0. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்.